ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் ஏதாவது சூழ்நிலையிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்பதற்கு முயற்சிக்கின்றோம். நல்ல சூழ்நிலைகள் என்றால் அதனுடன் சேர்ந்து போவோம், நல்ல அற்ற சூழ்நிலைகள் என்றால் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு முயற்சிப்போம். வெளியில் வருவதென்று சொன்னால் நாங்கள் எங்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பது. சில நேரம் சில சூழ்நிலைகள் வரும்போதும் அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதற்காக வந்தது என்று எங்களால் உணர முடியாமல் இருக்கும். ஆனால் அந்த சூழலிலிருந்து நான் வெளியில் வர வேண்டிய தேவை இருக்கும். ஏனென்றால் அது எனக்கு மிகவும் அசௌகரியமான அல்லது இறுக்கமான அல்லது துன்பமான ஒரு சூழ்நிலையாக அமையும். இந்த சூழ்நிலைகள் பொதுவாக அமைவது வந்து நான் கொண்டுள்ள சகவாசம். இப்போ நாங்கள் நல்ல சகவாசத்தை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். நான் அதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்ற தேவை எனக்கு இருக்காது. ஆனால் என்னை அறியாமல் என்னுடைய சௌகரியத்துக்காக நாங்கள் சௌகரியத்துக்காக முயற்சித்து அசௌகரியமான சூழ்நிலைக்குள் மாட்டிக்கொள்வதும் உண்டு. தற்காலிகமான பெறுவதற்காக அவ்வாறு முயற்சிப்போம். உதாரணத்துக்கு என்னுடைய நேரத்தை சமாளிக்க முடியாமல் நேரத்தை செலவிடுவதற்காக அனாவசியமான மூவியோ அல்லது அனாவசியமான சோசியல் மீடியா பாவனையோ இவ்வாறாக ஏதாவது ஒன்றில் போய் நாங்கள் சிக்கிக்கொள்வோம். அல்லது எங்களுக்கு இப்போ இலவச இணைப்புகள், இலவச தொலைபேசி அழைப்புகள் இவ்வாறான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய மாயை ஏற்படுத்தி கொடுப்பதனால் அதையும் எவ்வாறு பயன்படுத்துவோம் என்று சொல்லி அதிலேயும் போய் மாட்டிக்கொள்வோம். அல்லது ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்துடன் கதையை முடிப்பவர்கள் ஃப்ரீதானே என்று சொல்லி என்ன செய்கின்றோம். இவ்வாறாக சகவாசம் என்னை படிப்படியாக மாற்றிக்கொண்டு போகிறது. இப்போ நாங்கள் சகவாசம் என்று வரும்போதும் மனித ஆத்மாக்கள் சகவாசத்தை மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடாது. அப்படி பார்த்தால் இப்பொழுது தொழில்நுட்ப வசதிகள் அதிகரித்து கொண்டு போவதனால் நாங்கள் மனிதர்களிலிருந்து விலகித்தான் இருக்கின்றோம். பொதுவாக சொல்லப்படுது இந்த தொலை தொடர்பு வசதிகள் உலகத்தையே என்னுடைய கைக்குள் கொண்டு வந்ததென்று. ஆனால் நான் என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் தூரம் போவதற்கும் இந்த தொழில்நுட்ப வசதிகள் தான் காரணம். அவ்வாறு பார்த்தாலும் நான் பௌதீகமான உறவுகள்லேருந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி தான் சகவாசத்திலிருந்து. ஆனால் இப்பொழுது அது சகவாசம் என்று கருதி நான் தனியே இருக்கிறேன், விலகி இருக்கிறேன், ஆகவே எனக்கு மற்றவர்கள தயவு தேவையில்லை, எனக்கு ஃபோன் வசதி, இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது, ஏதோ டைமை பாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ நிறைய வளங்கள் உண்டு என்ற மாதிரி நாங்கள் சிந்தித்து நான் நல்ல சகவாசம் என்று அந்த மாயைக்குள்ளேயும் சென்று விடக்கூடாது. எதுவுமே சாத்வீகமான உணர்வை தூண்டுவதற்கு காரணம் அல்லாத வசதி வாய்ப்புகளையும் பயன்படுத்துவது அது ஒரு மாயையின் சகவாசம்தான். அதையும் நாங்கள் இப்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லது என்னுடைய பொன்னான நேரங்களை நாங்கள் வீணாக்கி அனாவசியமான மாயையினுள் சென்று விடுவோம். ஆனால் விளைவு என்ன, எவ்வாறான சகவாசத்தின் விளைவு என்ன? இப்போ நான் நேரத்தை என்னென்ன வழியில் செலவழிக்கின்றேன், விளைவை வைத்து என்னை பரிசோதித்து கொள்ளலாம். ஒரு பசுமையான நினைவுகளும் ஒரு பாபாவுடனான நெருக்கமான உணர்வுகளும் சத்தியுகத்தின் நினைவுகளும் என்னை தூண்டினால் அது நல்ல சகவாசம். ஆனால் வெறுமையோ அல்லது ஒரு ஏமாற்றத்தையோ அல்லது இன்னும் ஏதாவது வேறு வழிமுறைகளோ நாடுகிறேனாக இருந்தால் அது நல்ல சகவாசம் அல்ல. அதை நாங்கள் இந்த சகவாசத்தை ஏற்று மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய இலக்கு வந்து எங்களுடைய பறகை கரையேற்ற வைப்பது. அதாவது நான் தந்தையினுடைய வழிகாட்டலை பின்பற்றுகின்ற போது தான் என்னுடைய படகு கரையேறும் என்று பாபா சொல்லுகிறார். அதாவது ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்டபிளான சூழ்நிலை வந்தால் அதிலிருந்து நான் வெளியில் வர வேண்டுமாக இருந்தால் என்னுடைய பகுத்தறிவை நான் அதிகமாக பயன்படுத்தினேன் என்று சொன்னால் அதுக்கு உத்தரவாதம் இல்லை, நான் வெளியில் வருகிறேன் என்று. ஆனால் எனக்கு அதிகமாக யோசிக்க தேவையில்லை, பாபா என்ன சொல்கிறாரோ அதுபடி நான் போனேன் என்று சொன்னால் அந்த சூழலிலிருந்து வெளியேறுவேன். இதுதான் நாங்கள்
தந்தையின் வழிகாட்டலை பின்பற்றுவதனால் நாங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழும். இதுதான் எங்களுடைய படகு கரையேறுவது என்று சொல்கிறது. தந்தையின் கட்டளை என்பதுதான் ஸ்ரீமத். இதில் மன்மத்தையும் கருத்தில் உள்ளோனும் பரமத்தையும் கருத்தில் உள்ளோனும். இந்த மன்மத்தும் பரமத்தும் காலத்துக்கேற்ப என்னை சிக்க வைத்துவிடும். இதில் ஸ்ரீமத்தை கையாண்டு நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் வெளியில் வர வேண்டும். ஸ்ரீமத்தினூடாக வெளிவருகின்ற வெளிவருகின்ற தன்மை ஒன்று தான் எனக்கு பாதுகாப்பானது. வேறு வழிமுறைகளை கையாண்டு நான் சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்தேன் அல்லது துன்பத்திலிருந்து என்னை விடுவித்து கொண்டனாக இருந்தால் அது அநேகமாக தற்காலிகமான பெறுபாடாகத்தான் இருக்கும். ஸ்ரீமத் ஆரம்பத்தில் அது ஒரு கஷ்டமான நிலையாக இருந்தாலும் ஸ்ரீமத்தின் ஊடாக நான் வெளியில் வருகின்ற போது அது எதிர்காலம் உள்ளாக பாதுகாப்பானதாக அமையும். ஆகவே நான் கொண்டுள்ள சகவாசத்தை எட்டு மிக கவனமாக இருக்க வேண்டும். அத்துடன் நான் சூழ்நிலையிலிருந்து வெளியில் வருவதற்கு ஸ்ரீமத் என்ற கேடயத்தை நாங்கள் மிகவும் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். ஓம் சாந்தி.